புரியுதுமா, உன்னால எப்படி சொல்ல முடியும்? அந்த தமிழ் செல்வனை நம்ம எல்லாருமே நல்லவர் தான நினைச்சோம். ஆனா அவரே நம்ம மேனேஜரை பணத்துக்காக ஆசைப்பட்டு கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாரு. இந்த காலத்துல யார் நல்லவங்கன்னே நம்ப முடியல நந்தினி. அப்படியே பொய் சொல்றான்னு முகத்திலேயே தெரியுது. ஆனா அவர் இப்படி நடந்துப்பாரு, இவ்வளவு மோசமானவரா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல நந்தினி. அவரு நீங்க தான் ஆள் வச்சு மேனேஜரை கடத்திட்டு பழிய அவர் மேல போட்டுட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாராம். என்னது, நான் கடத்தினேனா? ஏன் கிட்ட வேலை செய்யற மேனேஜர் நானே ஏன் கடத்தணும்? என்ன சொல்ற கௌரி? இத நான் சொல்லலங்க, தமிழ் செல்வானாதான் சொன்னாரு. நந்தினி, நீ இத நம்புறியாமா? நம்புறதா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என்னம்மா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல கௌரி. நீங்களே மேனேஜரை கடத்திட்டு அதுக்கப்புறமா வேற ஆளுங்களை வச்சு நீங்க பணம் கொடுத்து தமிழ் செல்வா அண்ணா மாதிரி குரல மாத்தி பேசி மேனேஜரை ஏமாத்திட்டீங்களா? நீங்களா கௌரி சுமரி சொல்லட்டுமா? அந்த தமிழ் செல்வன் என் மேல எவ்வளவு அபாண்டமா பழி போட்டிருக்காருன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. நீ சொல்லுமா கௌரி, அந்த குரல் மாத்தி பேசின ஆளுங்களை தமிழ் செல்வன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னது, ஆளுங்களை கண்டுபிடிச்சிட்டானா? அந்த ஆளுங்களை எங்க முன்னாடி வச்சு நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இவ்வளவு நடந்திருக்கா? எல்லாத்தையும் நீ நம்புறியா நந்தினி? இல்ல, முழுச நம்பிக்கை இல்ல. ஆனா கௌரி வற்புறுத்தினாலதான் நான் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்த குள்ள கத்திரிக்கா தான் இந்த வேலை எல்லாம் பண்ணுதா? அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியதானே போகுது. நந்தினி, நானும் உங்களோட வரனே. நீங்களும் ஒண்ணு வர வேண்டாம், நாங்களே போயிட்டு வரோம். இல்ல கௌரி, அவரு நான் தப்பு பண்ணேன்னு சொன்னார்ல, அது அவரு ஏன் கண் முன்னாலே நிரூபிக்கட்டும், அதனாலதான் சொல்றேன். அது மட்டும் அவர் நிரூபிச்சிட்டாருன்னா நீங்க எனக்கு அங்கேயே என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இல்ல, அதெல்லாம் சரிப்படாதுங்க. ஐயோ கௌரி, அப்படிலாம் சொல்லாதம்மா. இந்த பாரு, நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? திரும்பவும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதோ? இது பாருமா கௌரி, உனக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வேற விஷயமா. இது பாருமா, நான் உங்களோட வந்தாதான் என் மேல விழுந்திருக்கிற பழி நீங்கும், இல்லனா அந்த பழி அப்படியே நின்னு போயிடுமா? சொன்னா புரிஞ்சுக்கோமா நந்தினி? கொஞ்சம் நீ அதெல்லாம் செய்யாத. ஏய் கௌரி இரு, அவங்க சொல்றது சரிதானே? நேருக்கு நேரா நிரூபிக்கட்டும், நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க வாங்க போலாம். சரி வாங்க போலாம். மேடம் வண்டி ரெடி ஆயிடுச்சு. மேடம் சரி, நீ போய் வண்டி எடுப்போ. சரி மேடம், நம்ம வண்டியிலே போயிடலாம். வாங்க வா கௌரி, போ வா நந்தினி. இந்த ராணி இப்படி கைவிட்டுட்டாளே, குரல் மாத்தி பேசினவங்கள இந்த பரதேசி கண்டுபிடிச்சிட்டான். இத பத்தி அந்த அல்டாப்ப நம்ம கிட்ட மூச்சு கூட விடலையே. வாங்க போலாம். என்ன கௌரி, ஏன் தயங்குற? வா உள்ள போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லக்கா, தமிழனா இவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அதை நிரூபிக்கிறேன்னு நம்மள வர சொல்லியிருக்காரு. இப்ப இவங்களே உள்ள கூட்டிட்டு போனா அது சரியா வராது. ஏய், அதுல என்னடி தப்பு இருக்கு? நேருக்கு நேரா வச்சு உண்மையை தெரிஞ்சுப்போ. இல்லக்கா, இவங்களை பார்த்த பயத்துல அந்த ஆளு உண்மையை சொல்லாம போயிட்டானா? அதனால இவங்க வெளியவே இருக்கட்டும், நாம போய் பேசிட்டு அப்புறமா வேணா இவங்க உள்ள கூப்பிடலாம். ஏய் நந்தினி, என்ன இது, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? கௌரி சொல்றதுதான் சரி,
நல்லதுக்கு காலம் இல்லை. அது நான் திருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சோதனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. அப்படியெல்லாம் இல்லை, உங்க மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. ஆனா இவதான் பரவாயில்ல நந்தினி, கௌரி சந்தேகம் தீர்ந்து என்னை முழுசா நம்பினாள்னா அதுவே எனக்கு போதும். சரி நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு உண்மை தெரியணும், அவ்வளவுதான். நீங்க போயிட்டு வாங்க. வாடி அவங்க வந்து எங்கடி தப்பு பாரு, எப்படி மனசு வருத்தப்படுறாங்கன்னு. அக்கா எல்லாம் காரணத்தோட தான் சொன்னேன், எனக்கு என்னமோ உங்க மேல நம்பிக்கையே கிடையாது. உனக்கு யார் மேலாத நம்பிக்கை இருந்திருக்கு? வா. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நல்லவ மாதிரி நடிச்சதெல்லாம் இவளால வீணாடும் போல இருக்கே. ராணி வெயில் ரொம்ப ஓவரா இருக்குல்ல? ஆமாண்ணா, இன்னும் கொஞ்ச நாள்ல குறைஞ்சிடும். எங்கம்மா குறையிற மாதிரி தெரியுது, கேரளா பக்கம்லாம் நல்ல மழை. நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கேன், இருங்க கூட்டுங்க சேர்த்து. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னா, நாங்க இப்ப வந்ததே தெரியுமா? என்ன மாதிரி குரல் மாத்தி பேசுறாள காட்டுறேன்னு சொன்னல, அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாண்ணா, ஆள் கிடைச்சிட்டானா? பிடிச்சிட்டீங்களா? ஆம், ஆள் கிடைச்சிட்டான். நேத்தே கையும் கலவமா பிடிச்சிட்டேன். எங்கண்ணா, எங்க அந்த ஆளு? நேர்ல காட்டுன்னு சொன்னீங்களே. அது அது வந்துமா, அவன் தப்பிச்சு போயிட்டாமா? தமிழ் செல்வா, இப்ப வைக்கிறண்டா உனக்கு வீட்டு. எவ்வளவு முயற்சி பண்ணி பிடிச்சேன், ஆனா தப்பிச்சு போயிட்டாமா? இல்லனா போய், நீங்க போய் சொல்றீங்க. நீங்க சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியல. முதல்ல என் வீட்டுக்காரர் நந்தகுமார கெட்டவர்னு சொன்னீங்க, அப்புறமா வந்து கேட்டா நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறமா ரூபா திருந்துட்டான்னு நான் சொன்னதுக்கு இல்ல மேனேஜரை கடத்தினது ரூபா தான், சாட்சியோட நான் நிரூபிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா, ஆள நான் புடிச்சிட்டேன் ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான்னு என்னமா கதை சொல்றீங்க? உங்களை நான் நல்லவர்னு நம்பினதுக்கு என் முகத்துல நல்ல கறிய பூசிட்டீங்கண்ணா. இல்லம்மா, நீ ஆத்திரப்படாத, நான் சொல்றதெல்லாம் நிஜமா. போதண்ணா, திரும்ப திரும்ப சொல்லி பொய்ய நிஜமாக்க பாக்காதீங்க. இல்லம்மா, நான் சொல்றத நம்புமா ப்ளீஸ். இல்ல, இனிமே நீங்க சொல்ற பொய் எதையும் நான் நம்ப போறது இல்ல. ஏய் வாடிப்பா. தெரியுதா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு? ஏன் சார், என்னமோ தப்பு பண்ணது நான் தான் ப்ரூஃப் பண்றேன்னு சொன்னீங்களாமே. இதோ நானே நேர்ல வந்திருக்கேன் சார், ப்ரூஃப் பண்ணுங்க. வக்கீலா இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இத பாருங்க சார், பழி போடுறது ஈஸி, ஆனா அத சுமக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன சார், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, பேசுங்க. எப்படி பேசுவீங்க? தப்பு பண்ணது நீங்களாச்சு. நந்தினி, என்ன தப்பா நினைக்காதமா, இவர் என் மேல வீண் பழி சுமத்துனதும் என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? இவரை பார்த்து நான் ரெண்டு வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறும்.
ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? பொம்பளை என்ன உங்களுக்கு கிள்ளிக்கிற மாதிரி கேவலமா போயிட்டாங்களா? விதிதான் எங்க வாழ்க்கையில சரி பண்ணதுன்னா நீங்களும் ஏன் சார் எங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பாருங்க சார், நந்தினி முகத்தை பாருங்க. அவ ஒரு அப்பாவி பொண்ணு சார். உங்களை கூட பிறந்த அண்ணனா நினைச்ச பாவத்துக்கு கொண்டதையும் சொல்லி அவ மனச குழப்பி அலைய விடணுமா? நீங்க சொன்னதெல்லாம் பொய்னு இப்ப அவ தெரிஞ்சுகிட்டா. அப்படி இல்லாம நீங்க சொன்னதே எல்லாம் உண்மைன்னு நம்பி இருந்தா என்ன இருக்கும்? தேவையில்லாம எங்க உறவுக்குள்ள வீண் சந்தேகமும் பிரச்சனையும் தானே சார் வந்திருக்கும். பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க மேனேஜரை கடத்தினது உண்மைங்கிறதுனால தானே உங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் லாக்அப்ல வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க வெளியே வந்தும் திருந்தாம ஏன் மேல பழி பண்ணணும்ங்கிறதுக்காக குரலை மாத்தி பேசினாங்க. அது இதுன்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்லி எங்களை இப்படி அலைய விடுறீங்களே, உங்களுக்கு இதுல என்ன சார் லாபம் கிடைக்க போகுது? உங்களுக்கு என்ன பணம் தானே சார் வேணும்? எவ்வளவு வேணும் கேளுங்க சார், தரும். ஆனா இப்படி தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டு குழப்பத்தை ஒண்ணு பண்ணாதீங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, நீங்க ஏன் அழறீங்க? அவங்க அவங்க பண்ண தப்புக்கு அந்த ஆண்டவனை தண்டனை கொடுப்பான். நீங்க வாங்க போலாம். உன்னை ஒரு வழி பண்ணி பைத்தியக்காரனா அலைய விடுறேன். நீங்களே மனவேதனையில் இருக்கீங்க. இந்த சமயத்துல நாங்க வேற உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். ஐயோ என்னமா நந்தினி இது, சாரி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த தமிழ் செல்வனா நல்லவன் நினைச்சுக்கிட்டு நீங்க பழகுனீங்க. ஆனா அவரு தேவையில்லாததெல்லாம் சொல்லி உங்களை குழப்பிட்டாரு. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லம்மா. நீங்க வார்த்தையில வருத்தம் இல்லைன்னு சொன்னாலும் உங்க முகம் உங்க மனசு எவ்வளவு வேதனை படுதுன்னு காட்டி கொடுக்குது. ரொம்ப தேங்க்ஸ்மா. மனசை நீயாவது புரிஞ்சு வச்சுட்டு இருக்கே, அதுக்கு நான் ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். யார் செஞ்ச புண்ணியமோ நான் நேர்ல வந்ததுனால உண்மை என்னன்னு நீ புரிஞ்சுகிட்ட. இல்லனா அந்த தமிழ் செல்வன் தேவையில்லாதெல்லாம் சொல்லி உங்க மனச குழப்பிருப்பான். நீயும் அதை உண்மைன்னு நம்பி என்ன சந்தேகப்பட்டிருப்பல்ல. இப்பதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சே, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? கவலைப்படாம போங்க. நந்தினி, நீ சொல்ற இந்த வார்த்தை என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? எனக்குன்னு யாரு மார்க்கா? என் புருஷனும் படுத்த படுக்கி ஆயிட்டாரு. நீ ஒருத்திதாமா எனக்கு ஆறுதலா இருக்க. ஆனா ஒண்ணுமா, இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன சந்தேகப்பட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை வர்றது தவிர வேற வழி இல்லை நந்தினி. ஐயோ என்னங்க நீங்க, இந்த மாதிரி எண்ணம் உங்க மனசுல வரவே கூடாது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அறுதல நாங்க இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் நந்தினி. அடிக்கடி வந்து என்னையும் அவரையும்
பார்த்துட்டு போமா. என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா நீங்க கிளம்புங்க. வாங்க வரேன் கௌரி. வரேம்மா. பாவண்டி எப்படி மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அக்கா எனக்கு என்னமோ எல்லாமே நடிப்புன்னு தோணுது. ஏய் உனக்கு என்ன மனசாட்சி கிடையாதா? உன் மனசு என்ன கல்லாயிடுச்சா? அவங்க கண்ணுல கண்ணீரை பார்த்தமா இப்படி பேசுற? அக்கா அந்த கண்ணுல கொட்டுறது கண்ணீர் இல்லக்கா, அவ்வளவு விஷம். அந்த பார்வையிலேயே பொய்னு தெரியலையா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. உனக்கு யார பார்த்தாலும் சந்தேகம் தான். பேசாம வாய மூடிட்டு வா. ஒரு முக்கியமான இடத்துக்கு போனும். எங்கக்கா? பக்கத்துல ஒரு லேடி டாக்டரை பார்க்கணும். வா போல. அக்கா அதுக்கெல்லாம் நாம அப்புறம் போய்க்கலாம். இப்ப நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்துலதான் கோயில் இருக்கு. வா முதல்ல போய் சித்தர பாப்போம். நம்ம குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும்ல. அக்கா வா போலாம். சரி வா போலாம்.